ஏ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். அப்படியே சும்மா நொடிக்கு நொடி பரபரப்பா, படம் ஆரம்பிச்சதும் தெரியாது முடிஞ்சதும் தெரியாது. ஸோ அப்படி ஒரு கதையை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். பொதுவா எல்லா பொண்ணுங்களுக்கும் இந்த ஒரு ஆசை ஒன்று இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்கறதுலாம் மினிமமா ஒரு விஷயம் இருக்கும். அது என்னன்னா, நல்லா லவ் பண்ணணும், ஒரு பாதுகாப்பா இருக்கணும், முக்கியமா ஹானஸ்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக்கான விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். மற்ற விஷயங்களை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆனா இந்த மூணு விஷயம் இல்லைன்னா ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ அப்படிதான் இந்த படத்துடைய ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா, பல கனவுகளோட காத்திருக்காங்க. அவங்க காத்திருப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு கல்யாணமும் ஆகுது. எல்லாமே நல்லா போயிட்டே இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் தான் நம்பி ஆசை ஆசையா கல்யாணம் பண்ண அந்த ஒரு கனவன் ஒரு சைக்கோ அப்படின்றது தெரிய வருது. அதுவும் ஒரு சாதாரண சைக்கோ கிடையாது. இவங்க எங்க தப்பிச்சு போனாலும் இவங்களை விடுற மாதிரி கிடையாது. துரத்து துரத்துன்னு துரத்தா நம்ம ஹீரோனும் வந்து பாத்தீங்கன்னா, இவகிட்ட இருந்து தப்பிச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குதான்னு சொல்லிட்டு நாடு நாடா ஓடி போறாங்க. ஆனா எத்தனை நாளைக்குதான் இப்படியே ஓடிட்டு இருக்கிறது. சோ இந்த சைக்கோ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்க நம்ம படத்துடைய ஹீரோயின் என்ன பண்ணாங்க, கடைசியில அவங்க தப்பிச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்களா இல்லையா அப்படின்ற ஒரு கதையை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா படம் தொடங்குறதுல முடிற வரைக்கும் விறுவிறுப்பா பரபரப்பா நமக்கு சொன்ன ஒரு கதை தான் எனஃப். அண்ட் வெல்கம் டு தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல். நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கதைக்குள்ள போயிடலாம். படத்துடைய ஓப்பனிங் சீனில் ரொம்பவே பிஸியாக இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அதில் ரொம்பவே பரபரப்பாக ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா. இவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயின் ஸ்லிம். ஸ்லிம்மை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு. இவங்க சின்னதாக இருக்கும் போது இவங்க அப்பா இவங்களை விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அப்பத்துலேருந்து ஒரு ஆண் துணை இல்லாமல் தன்னந்தனியாக தன்னம்பிக்கையாக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு ஒரு பொண்ணு. இப்போ கூட இவங்க சிங்கிளா தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இவங்க அப்பா அவங்களை விட்டுட்டு போனதுதான். அதுக்கப்புறம் இவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, ஒரு ஆண் துணை இல்லாம. ஒரு ஆணுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொறுப்பு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு பொண்ணு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கும் போது அந்த ஒருத்தர் கிட்ட அவங்களுடைய வாழ்க்கையை கொடுக்குறாங்க, நம்பி போறாங்க. அந்த நம்பிக்கைக்கு ஏதுவான ஒரு ஆளுக்காக தான் நம்ம ஹீரோயின் வெயிட்டிங். அது மட்டும் கிடையாது, நம்ம ஹீரோயினுக்கும் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை. ஏன்னா இதுநாள் வரைக்கும் ஒரு ஆண் துணை இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் வந்து ஒரு அருமையான ஒரு ஆண் துணையோட வாழணுன்ற பல கனவுகள், கஷ்டப்பட்டு இருக்க வாழ்க்கை இதுக்கப்புறமாவது சரியாகும் ஒருத்தர் மூலியமா அப்படின்ற கூடிய ஒரு நம்பிக்கை இதோடய நம்ம ஹீரோயின் வாழ்ந்துட்டு இருக்க. இப்போ அதே ரெஸ்டாரண்ட்ல ஜின்னி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க வந்து எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இவனை உசார் பண்ணிக்கும் அவனை உசார் பண்ணிக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அங்க பாரு ஒரு ஜென்டில்மேன் உட்காந்துட்டு இருக்கான், உன்னையே பார்த்துட்டு இருக்கான், எனக்கு என்னவோ அவன் உன்னை லவ் பண்றான்னு நினைக்கிறேன், அவன் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான் பாரு, எங்க கிட்ட ஆர்டர் எடுக்க மாட்டான், நீ வேணா போய் ஆர்டர் எடு, கண்டிப்பா அவங்க கூட பேசுவான் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோயின் பாக்குறாங்க, சே அப்படிலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் தானே, ஒருவேளை இவங்க நினைக்கிற அந்த ஒரு நபர் அவரா இருந்தார்னா சரின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி ஆர்டர் எடுக்க போகும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பொண்ணு சொன்ன மாதிரியே வந்து பயங்கரமா ஃப்ளர்ட் பண்றாரு, பயங்கரமா ட்ரை பண்றாரு பேசுறதுக்காக. நம்ம ஹீரோயினும் பேசலாம்னு சொல்லிட்டு போகும்போது அப்ப சடனா ஒரு வாய்ஸ், எவ்வளோடா பெட் கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் திரும்பி கொஞ்சம் பதற ஆரம்பிக்கிறார். இந்த ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இப்போ பின்னாடி இருந்த நம்பர் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாரு, சொல்றா எவ்வளோடா பெட் கட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது டக்குன்னு இவர் பயந்து போய் ஒத்துக்கிறாரு, ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே அவன் ஜென்டில்மேனே கிடையாது, சரியான கேடு கட்டுவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த பொண்ணை எப்படியாவது உசார் பண்ணி காட்டுறம்பார் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டி தான் களத்திலே இறங்கியிருக்கான். அந்த ஒரு விஷயத்த இவர் கேட்டார் போல இருக்கு. இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சு. ஸோ இப்போ இவர் அதை கேட்டதுனால அவனை கண்ணா பின்னான்னு திட்டி ஒரு மிரட்டு மிரட்டி நம்ம ஹீரோனை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறமா அவரு ஒரு ஜென்டில்மேனாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு அவர் மேலே வந்து ஒரு ஈர்ப்பு வருது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு பயங்கரமாக அதிகபட்சமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பாதுகாப்பு தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே இவங்க வந்து காதலில் விழுறாங்க. ஸோ இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல்யாணத்துக்கு மூவ் ஆகுது. ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மனுஷன் ஜென்டில்மேன். அது மட்டுமா, இந்த படங்களில் வர மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஒரு காதல் கல்யாணம் பாருங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ரொம்பவே வந்து கிராண்டாக ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அவங்க முகத்தில் பாருங்க நம்ம ஹீரோயின் எப்படி வந்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜினி பார்க்குறா அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட. பார்த்தியா எவ்வளோ சந்தோஷமா இருக்கா, இவன் இந்த மாதிரி இருந்து நான் பார்த்ததே இல்லை, அவளுடைய லைஃபே வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் பெருமையாக. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஸ்டெப் ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, யார் நம்ம மிச்சோடைய அம்மா கூட கையை கொத்துட்டு வரார் இல்லையா, அவர் தான். ஏன்னா கல்யாணம்னா அப்பா இல்லைனா ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ தான் மிச்சோடைய அம்மா கேட்குறாங்க, எப்படி இந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல பொண்ணு இருப்பானா, அது இவதான், பல கஷ்டங்கள் பட்டிருக்கா, ஆனால் இதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கல்யாணம் முடிய, மிச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஹஸ்பண்ட். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன் ஒரு வீடு மேலே ஆசைப்பட்டிருப்பாங்க. அந்த வீட்டுக்கே நேராக போயிட்டு அந்த வீட்டுடைய ஓனர் கூட ரேட் பேசுறாரு, இல்லைப்பா செல்லுக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, இருந்தாலும் தான் மனைவி மேலே நான் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன், அவளுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன், எனக்கு கண்டிப்பாக இந்த வீடு வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை வாங்குறாரு. இதெல்லாம் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்படியே நாட்கள்
போகுது. நம்ம மிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் இருக்காரு, அவர் இன்ஜினியர் போல இருக்கு. அவர் ஃபோனுக்கு வந்து ஒரு கால் வருது, என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, டெலிவரி டைம். போய் பார்த்தா ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியே குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இந்த வாரணம் ஆயிரம்ல ஒரு சீன் வரும் இல்லையா, இந்த உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் நான் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அதை அப்படியே கட் பண்ணி பாக்கெட்ல போறாரு. எனக்கு வேலைலாம் முக்கியம் இல்லடா, இந்த குடும்பம் தானா முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சீனை காட்ட. இப்போ அப்படியே கட் பண்ணால் ஒரு சில ஆண்டுகள் கிடக்குது. ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலி லைஃப் எப்படி இருக்கு பாருங்க, ஜாலியா பீச்ல வந்துகிட்டு பக்காவா செட்டில் ஆயிட்டாங்க நம்ம ஹீரோயின் அவர் கூட. ஸோ இப்படியே போயிட்டே இருக்குது. இன்னதான் வந்து இந்த குழந்தை குட்டின்னு சொல்லிட்டு செட்டில் ஆனதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சில விஷயங்கள்லாம் இருக்கும். அது அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரேக் ஆகும். ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து இதெல்லாம் விட்டுறக்கூடாது, பக்காவா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் குளிச்சுட்டு இருக்காரு. சரி கொஞ்சம் அப்படி ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு போகும்போது ஏ இரு நான் வேலைக்கு போகணும் கொஞ்சம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை அவாய்ட் பண்ண, சரி ஓகே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய பேஜர் வந்து அடிச்சுட்டே இருக்கு. அவர் குளிச்சுட்டு இருக்காரு, இங்க அடிச்சுட்டே இருக்கு, என்னடா இது அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறாங்க. பார்த்தா மெசேஜ்லாம் எதுவும் இல்லை, ஆனால் ஒரு பேஜில் வந்து 33 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை வந்து சேவ் பண்ணி வச்சிருக்காரு. என்னது இது இந்த டைமில் வருது அப்படின்னு சொல்லிட்டு 33 நம்பருக்கு வந்து டயல் பண்ணி பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது அந்த எண்ட்லேருந்து ஒரு பொண்ணுடைய குரல் கேட்குது, யாருங்க நீங்கள் என்னுடைய ஹஸ்பண்ட் பேஜருக்கு வந்து இந்த டைமில் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி திக்கி திணறி பேசுகிறா, பயங்கரமாக சமாளிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மூமெண்ட்டில் தான் நம்ம ஹீரோனுக்கு தெரிய வருது, இந்த பொண்ணு வேறு யாருமே கிடையாது, நம்ம மிச்சோடைய அஃபேர்னு சொல்லிட்டு. இதை தெரிய வரும்போது அவ்வளோதான், நம்ம ஹீரோனுக்கு அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்குது, அப்படியே தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய பார்ட்னர் மேலே எப்படி இருக்கணும், அந்த பார்ட்னர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க தெரியுமா, ஒரு நம்பிக்கை தானே அது. அந்த நம்பிக்கையை கொடுத்த ஒரு நபர் மிச்சு, ஆனால் மிச்சு இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே கீழே உட்காந்துடுறாங்க. அந்த சமயத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சு வரான். வந்த உடனே வந்து இவங்க விசாரிக்கிறாங்க என்னது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது, இப்போ கொஞ்ச நேரம் அப்படியே பெருமூச்சு விட்டவன் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைன்ற மாதிரி பேசுகிறான். அவ்வளோதான் உடஞ்சி போய் அழுகுறாங்க, உன்னை என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன், என் வாழ்க்கையை உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதற மோதி போய்வேன். என்ன பண்ணுறான்னு தெரியுமா, அப்படியே வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைம்மா அப்படி அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காம் டவுன் பண்ணி அப்படியே கட்டி போச்சுக்கிறான். ஆனால் இந்த ஒரு விஷயம் எப்படி வந்து ஒரு தப்பு நடந்துட்டு இருக்கும் போது அதை எப்படி வந்து முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாழ்க்கை நரகமாகுது, எப்போ பார்த்தாலும் சண்டை, நம்ம ஹீரோனால இதை ஏற்றுக்கவே முடியல. ஆனால் அவனும் நிறுத்துற மாதிரியும் இல்லை. ஒரு தடவை அப்படி இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்னால பயங்கரமாக கத்திடுறாங்க பாருங்க, அப்போ இவனுடைய உண்மையான சுயரூபம் வருது. அப்படி இவன் கடுப்பாய் நேராக வந்து ஏய் இங்கே பார் என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, நான் ஆம்பளை, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் நீ இப்படி தான் இருக்கணும், தோ நீ வாழ்ந்துட்டு இருக்கே இந்த வசதியான வாழ்க்கை எல்லாமே உனக்கு நான் கொடுத்தது, அதனால நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் நீ யோசிக்க கூட கூடாது, உன் வேலை என்ன தெரியுமா, ஒழுங்கு மரியாதையாக அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இவன் நல்லவன் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு வக்கரத்தை அவன் மனசுக்குள்ளேருந்து வெளியில் கொட்டின உடனே அவ்வளோதான் நம்ம ஹீரோன், இதுக்கப்புறம் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இவனுக்கு வந்துருமா கோவம், இவனுடைய சைக்கோத்தனம் வருது பாருங்க, வெளியில் பொங்குறவனு வாயிலே வச்சிடறான், உட்கார வச்சு சம கும்ம கும்மன் கும்மி எடுத்துடுறான் பாருங்க, கண்ணத்துலாம் அடிபட்டு கதறாங்க அவங்க. எந்த அளவுக்கு இவனை நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டானோ அதை விட டபுள் ட்ரிபிளாக அவன் வந்து ரொம்ப மோசமானவனாக இருக்கான். இங்கே பார் நான் போயிட்டு வருவேன், வரும்போது நீ கம்ப்ளீட்டாக மாறி இருக்கணும், தேவையில்லாத வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அவ்வளோதான் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. சரி ஓகே இந்த விஷயத்தை அட்லீஸ்ட் வந்து மிச்சோடைய அம்மா கிட்டேயாச்சும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணான். போனவன் அப்படியே கண்ணாடிக்கிட்ட நிற்கிறான், என்ன ட்ரை பண்ணுற, ஒன்றும் பண்ண முடியாது உன்னால், ஏதாவது பண்ணோன்னு ட்ரை பண்ண அவ்வளோதான் அடி விழும் உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிட்டு போக, ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிறாங்க. இப்போ வேறு வழியில் என்ன பண்ணுறதுனே தெரியல, கையும் ஓடல காலம் ஓடல. ஸோ இப்போ அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சோடைய அம்மாவை டிரெக்டாகவே போய் பார்க்குறாங்க. அப்படி போய் பார்க்கும்போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பளைங்கன்னா இப்படி தான் இருக்க செய்வாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க கிட்டேருந்து எந்த உதவியும் கிடைக்கிற மாதிரி இல்லை. ஸோ இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மனசு வழியோட அவங்க போய் மீட் பண்ணுற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து சின்னி தான். போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க, என்னடி சொல்கிற அவனா அப்படி பண்ணான், சரிவா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எப்படி நீ கொடுக்க முடியும், அவன் என் குழந்தையோட அப்பா, லீகலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அவன் எவ்வளோ மோசமானவன் என்னால் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அப்படின்னா அவன் கூட இருக்காது, அவன் கூட இருக்கிறதே ஆபத்து, குழந்தையை கூப்பிட்டுக்கோ முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையை கூட்டு வரத்துக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படி காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்த்தா குழந்தை வரல. என்னன்னு பார்த்தா டீச்சர் வந்து சொல்கிறாங்க, அவளை அப்போவே அவங்க அப்பா வந்து கூப்பிட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னு இவங்களுக்கு தூக்கி வாரி போடுது. அவ்வளோதான், குழந்தையை எங்கெங்கேயோ போயிட்டு தேடுறாங்க, கதறி கதறி அழுகுறாங்க, ஃபோன் பண்ண வர இவன் எடுக்க மாட்டான். அப்போ தான் இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, ஒரு சின்ன கெஸ்ஸு, அந்த மிச்சோடைய அஃபேரோட நம்பர் இருந்ததில்ல 33 அதுக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கேருந்து மிச்சம் எடுக்கிறான், பார்த்தா அந்த பொண்ணு கூட தான் இருக்கான் போல இருக்குது. பக்கத்துலேயே வந்து குழந்தை விளையாடுற சவுண்ட் கேட்குது, என் குழந்தை எங்கே, என் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க பாரு. ஏய் என்ன ஓவராக கத்திட்டுருக்க, நாங்கள் நிம்மதியாக ஒரு ஜூவில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நீ இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது புரியுதா, காலையில் எங்கள் அம்மாவை போய் பார்த்த போல இருக்கு, அது எந்த விதத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காது. அதுக்கப்புறம் உன் ஃப்ரெண்டை ரெஸ்டாரண்ட் மீட் பண்ணி அழுது புலம்பியிருக்கேன், இங்கே பாரு நீ எங்கே போய் அழுது பிறந்தாலும் உனக்கு எந்த ஒரு உதவியும் கிடைக்காது, உனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது நான், என் கிட்டேருந்து போகணுன்னு மட்டும் நினச்சேன், அது உன்னால் முடியவும் முடியாது, நான்
விடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு பாசம் கலந்த சைக்கோ தனமா அவன் பேசிட்டு இருக்கான். யாராயும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ரியல் முகத்தை பார்த்து எதுவுமே பண்ண முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்காங்க. இப்ப அடுத்த நாளே போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. அங்க போயிட்டு இந்த விஷயம்னா யாரோ ஒருத்தருக்கு நடந்த மாதிரி, என்னுடைய ஃப்ரெண்டுக்கு இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்கான், அவளுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு நடக்கிற விஷயத்த வேற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா, அது நடக்கிற பட்சத்துல கண்டிப்பா அவனை தூக்கி உள்ள வச்சிடலாமா? சரி ஓகே, அவனை தூக்கி உள்ள வச்சுட்டா அவன் நிறைய பணபலம் இருக்கிறவனா இருந்தா ஈஸியா வெளில வந்துருவான்ல போது, ஆமா கண்டிப்பா நிறைய பணம் இருந்தா பெயில வெளில வந்துருவான், அப்படி வெளியில வந்துட்டா அந்த பொண்ணுடைய நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கண்டிப்பா எங்க சைட்ல இருந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்போம்மா ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் இழுத்து இழுத்து பேசிட்டே இருக்கும்போது, சரி இதெல்லாம் விடுங்க, அவங்களுக்கு குழந்தை இருக்குன்னா என்ன ஆகும் போது அதுக்கு வந்து சைல்டு கோர்ட்லாம் இருக்குமா, அங்க வந்து அவங்க அப்பா கூட அந்த குழந்தை இருக்குது ஆபத்துன்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அம்மா கூட தான் அந்த குழந்தை இருக்கும், இந்த மாதிரி டீடெயில் எல்லாம் கேட்கறாங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, எதுவுமே இவங்க கிட்ட பண்ண முடியாது. அப்படி தலையில கை வச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறாங்க. கண்டிப்பா இவங்க கிட்ட லீகலா போராடவே முடியாது. அதனால அன்னைக்கு ராத்திரியே டிசைட் பண்றாங்க இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பக்கவான பிளான் ஆல்ரெடி போட்டாச்சு. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளியிலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஜின்னி, அதுக்கப்புறம் வந்து அந்த கல்யாணத்துல கலந்துகிட்டாருல வளரு பாப்பா, அவர் இன்னும் ஒருத்தன் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கவா பிளான் பண்ணிருக்காங்க நான் வந்துருவேன் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க உள்ள என்ன பண்றாங்கன்னா அவங்க பாத்ரூம்ல இருக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அந்த மிச்சு ரொம்ப பொறுமையா போயிட்டு தன்னுடைய பொண்ணான கிரேசியாவை தூக்கிக்கிட்டு எப்படியாவது இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா வந்துட்டாங்க. மெயின் டோர் கிட்ட வரைக்கும் வந்துட்டாங்க. இப்ப சத்தமே இல்லாம இந்த மெயின் டோரை தாண்டிட்டா போதும் இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயின் டோர் ஓபன் பண்றாங்க பாருங்க. அப்ப கிளிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் மட்டும் தான் வருது, அவ்வளவுதான். பின்னாடி பார்த்தா மிச்சு நிக்கிறான், முழிச்சுக்கிட்டா போல இருக்கு, ஆல்ரெடி போட்டு சம்மடி பொழந்து எடுத்துட்டு இருக்கான் பாவம். இவங்க வந்து வெளியில வந்து இன்னத்துக்கு வந்துட்டு இருக்கணுமே என்ன வரல அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டே இருக்கும்போது உள்ள பயங்கரமான சவுண்ட் கேக்குது. அவன் போட்டு அடிக்கிற சவுண்ட், அவங்க அலற சவுண்ட் இங்க வெளியில கேட்ட உடனே இவங்க அப்படியே டோர்லாம் உடச்சுக்கிட்டு உள்ள வராங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கான்சியஸே இல்லாம படுத்துட்டு இருக்காங்க. சோஃபால வேற அந்த குட்டி பொண்ணு தூங்கிட்டு இருக்கா, அவளுக்கு இன்னும் வந்து முழிப்பு வரல. இதை பார்த்து இவங்க ஷாக் ஆகிட்டே இருக்கும்போது பார்த்தா இந்த மிச்சு கையில கண்ணு சுட்டு வர காட்டுறான். இந்த ராத்திரில என் வீட்டுல என்னடா பண்றீங்க, உங்களை நான் என்ன வேணாலும் பண்ணலாம் தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இங்க பாரு அமைதியாரு நீ பண்றது தப்புன்னு போது, என்னடா தப்பு இங்கேருந்து தப்பிச்சு போயிட்டா விட்டுருவனா, நாளைக்கு காலையில இவ கார்ல ட்ரக்ஸ் இருக்கும், போலீஸ் பிடிப்பாங்க, அதுக்கப்புறம் என் குழந்தை என் கூட தான், உங்களுக்கெல்லாம் ஆப்ஷனே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மிரட்டிட்டு இருக்கும்போது டக்குனு இந்த ஸ்டெப் ஃபாதர் என்ன பண்ணாரு பாத்தீங்கன்னா, புத்திசாலித்தனமா ஒன்று யோசிக்கிறாரு. அது என்னன்னா குழந்தை கையில எடுத்துக்கிறாரு, அப்படியே எழுப்பியும் விட்டுறாரு, அவ்வளவுதான். இப்ப வந்து கண்ணை மறைச்சுக்கிறான் அந்த மிச்சு வந்து, இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த கேப்ல வந்து நம்ம ஹீரோனை எழுப்பி இவங்க அந்த இடத்த விட்டே போறாங்க. போகும்போதே சொல்றான், போ போ எங்க போவ, எங்க போனாலும் இங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் அனுப்புறான். அவ்வளவுதான், ஒரு வழியா தப்பிச்சிட்டாங்க. இப்போ தைக்கு அவங்க வயித்துல பாக்குறாங்க சம்மடிப்பட்டிருக்கு. இப்ப முதல்ல எங்கேயாவது ஒரு சேஃபான ஒரு இடத்துல தங்கணும் அப்படின்னு போதுதான் ஜெனி சொல்றாங்க, நீ வந்து என் வீட்டுல இருற அப்படின்னு சொல்லும் போது, அவனை பத்தி உனக்கு தெரியாது ஈஸியா என்ன கண்டுபிடிச்சிருவான், அவனுக்கு தெரியாத ஒரு இடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேரம் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் போறாங்க. அங்க போயிட்டு இவங்க கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணா அது பிளாக்டன் வருது. பார்த்தா இவங்க அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. பாவம் இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியல, தெரு தெருவா அலையிறாங்க. எந்த ஏடிஎம்ல போயிட்டு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணாலும் காசு வர மாட்டுது, எப்படி பண்ணிட்டான் பாருங்க. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல வெளியில தனியா காசு இல்லாம அப்படியே ஒரு மாதிரி கலக்கமா நம்ம ஹீரோயின் இருக்கும்போது, ஜெர்னி வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய கார்டை யூஸ் பண்ணி ஒரு சாதாரண இடத்துல ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ அங்கதான் இவங்க தங்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க, எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா பக்காவா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு பரவாயில்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்படின்னு பேசிட்டே இருக்கும்போது இவங்க ஃபோன் கட் ஆகுது. கட் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் கால் வருது. ஏய் சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு போன் எடுத்து பேசினா, என்ன சொல்லுடி, நான் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு எதுவுமே ஒர்க் ஆகலையா, ஆனா இருந்தாலும் பரவாயில்லையே உன் ஃப்ரெண்டு கார்டை யூஸ் பண்ணி ஒரு ஹோட்டல்ல போயிட்டு செட்டில் ஆயிட்ட போல இருக்கு அப்படின்ட்டு அவன் சொல்லும் போது நம்ம ஹீரோனோட மனநிலைமை எப்படி இருக்கும், டக்குன்னு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பயந்துகிட்டு போன்ல பேசிக்கிட்டு, இந்த சீனியர் சூப்பரா இருக்கும், அவங்க பொண்ணுடைய காலில் வந்து ஷூவை மாட்டுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த இடம் தெரிஞ்சதுன்னா அவன் எப்படி சும்மா இருப்பான், அவன் தான் சரியான சைக்கோ வாச்சு. அவங்க கூட பேசிக்கிட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அப்படியே பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த சீனை கட் பண்ணி இப்ப வெளியில காட்டுறாங்க. பார்த்தா வெளியில தான் நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் யோசிச்சது கரெக்ட் தான், இப்ப டோரை உடச்சிக்கிட்டு அப்படியே உள்ள வரான் பாருங்க. வந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் அப்படியே ஜன்னல் எகிரி குச்சி ஓடிட்டு இருக்காங்க, இவன் கண்ணத்துக்கு ஓடிட்டு இருக்காங்க. இவனா விடுற மாதிரி கிடையாது, துரத்து துரத்துன்னு துரத்துறான். பாவம் கையில குழந்தை வச்சுக்கிட்டு நடு ரோட்ல இவங்க ஓடிட்டு இருக்காங்க. கிட்ட வந்துட்டான் பிடிக்க போறான், அவ்வளவுதான் மாட்டினாங்க அப்படின்னு நினைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பஸ் டோர் க்ளோஸ் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கு. கரெக்டா அந்த பஸ்ல போயிட்டு இவங்க ஏற டோர் க்ளோஸ் ஆகுது. அந்த பஸ் அங்கிருந்து கிளம்புது, ஒரு வழியா இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறாங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இங்க இருந்து சியாட்டல் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அவங்க கிட்ட பாவம் ₹1 கிடையாது. ஆனா அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்பா, அந்த ஸ்டெப் ஃபாதர்னு ஒருத்தர் இருப்பார்ல, அந்த அப்பான்ற பேருக்கு உண்டான ஒரு விஷயத்த பண்றாரு. அவர்கிட்ட இருந்த எல்லா சேவிங்ஸையும் வித்து வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு. போமா போயிட்டு சந்தோஷமா இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சியாட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழியா ஒரு நிம்மதி பெருமூச்சை விட்டுட்டு சியாட்டலுக்கு வந்து சேர்றாங்க. இந்த இடத்துல ஒரு நபரை மீட் பண்றாங்க. இவர் யார் தெரியுமா, இவங்க கல்யாணத்துல வந்து ஜென்னி கூட நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தார் இல்லையா, அவரு தான். இவங்க ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு சின்ன வயசுல இருந்து. இவர் பேர் ஜோ. இவர் கேட்கிறாரு, இப்பதான் என்னுடைய ஞாபகம் உனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படிலாம் சொல்லாத நானே நொந்து போய் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இவரும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா அவரோட வீட்டுக்கு கூட்டு போயிட்டு நான் உன்னை பாத்துக்கிறேன், இங்க உனக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு காலிங் பெல் சவுண்ட் கேட்குமா. நம்ம ஹீரோயினுக்கு
தூக்கி வாரி போடுது. அவன் எந்த அளவுக்கு மோசமானவனா இருந்தாங்கன்னா நம்ம ஹீரோ எப்படி பயப்படுவாங்க? சரி சரி, நீ பயப்படாத, நான் போய் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஜோ போறாரு. போய் பார்த்தா வெளியில எப்படி ஏஜென்ட் நிக்கிறாங்க, இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. டக்குன்னு இவர் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமான இடத்துல வழியை வச்சுட்டு வந்து டோர் ஓபன் பண்ணா, உங்க வீட்டுல நீங்க யாரோ கடத்திட்டு வந்து வச்சிருக்கு, எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, நாங்க செக் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு செக் பண்றானுங்க. வீடியே வந்து ரெண்ட் ஆகுறானுங்க. நம்ம ஹீரோனா ஒரு சின்ன கபோர்ட் மாதிரி இருக்கு, அதுல உட்காந்துட்டு குழந்தை வாயை புடிச்சுக்கிட்டு அப்படி பயந்து போய் உட்காந்துட்டு இருக்க. இப்படி இவங்க தேடிட்டு இருக்கும் போது தான் ஜோக்கு வந்து டவுட் வருது. ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. பாருங்க, டக்குன்னு கத்தி எடுத்து கழுத்துல வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா இவங்க உண்மையான எஃபிஐ ஏஜென்ட்டே கிடையாது, நம்ம ஹீரோனோட ஹஸ்பண்ட் மிச்சம் இருக்கான் இல்லையா, அவன் ஹையர் பண்ணி அனுப்பின ரவுடிங்க. ஒழுங்கா சொல்றா எங்கடா ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டுறானுங்க. ஆனா அந்த இடத்துல ஒருத்தர் வந்து இங்க பாரு, தேடுறதுக்கு தான் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கு, இங்கெல்லாம் இல்ல இல்ல வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகும்போது அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிட்டு சோஃபா செட் எல்லாம் கிழிச்சு விட்டு அப்படி போறானுங்க. எப்படியோ நம்ம ஹீரோயின் தப்பிக்கிறாங்க, அப்படி மூச்சை புடிச்சிட்டு அப்படி வெளியில வராங்க. அப்ப வந்து ஜோக்கு கால் வருது. யார்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா மிச்ச கிட்ட இருந்தா வருது. ஏண்டா உனக்கே உன் வீட்டுல பாதுகாப்பு இல்ல, இதுல வேற ஒருத்தங்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிரட்டல். இதை வந்து நம்ம ஹீரோனு கேக்குறாங்க. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறமா நான் இந்த ஊர்ல இருந்தேன்னா உனக்கு வந்து ஆபத்து, அதனால இந்த ஊரை விட்டே நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க போயிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த ஊர் சான் பிரான்சிஸ்கோ. பாவம் ஊர் ஊரா அலையிறாங்க. இப்ப இவங்க சான் பிரான்சிஸ்கோ எதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு நபரை மீட் பண்ண போறாங்க. ரொம்ப பணக்காரரா இருக்காரு, ரொம்ப பாஷா இருக்காரு, இவர் வேற யாருமே கிடையாது. சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை விட்டுட்டு போன அவங்க அப்பா ரொம்ப பணக்காரரா தான் இருக்காரு. அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு எத்தனை லெட்டர் போட்டேன், அம்மா இறந்தப்ப கூட நீங்க வரலையே, இப்ப பாருங்க நான் யாருமே இல்லாம எனக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா கேள்வி கேட்க கூட ஆள் இல்லாம நிற்கதையா நிக்கிறேன், எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நிறைய பேர் வராங்க ஹெல்ப் கேட்டுக்கிட்டு நிற்கதையா நிக்கிறேன்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் என்னால ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க முடியுமா, வேணா அஞ்சோ பத்தோ வாங்கிட்டு கிளம்பு இங்க இருக்காத, சொன்னா கேளு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு. இதனால செம்ம காண்டாயிராங்க நம்ம ஹீரோயின், ஒரு மாதிரி மனம் கலங்கி போயிடுறாங்க. அப்ப அவங்க கழுத்துல வந்து ஒரு செயின் ஒன்னு இருக்கு, சின்ன வயசுல உங்க அப்பா போட்டு அதை அறுத்து கையில கொடுத்து நீ அஞ்சு பத்து குடுக்கறேன்னு சொன்னல, அதை விட அது காஸ்ட்லி, இதை நீயே வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா நடு தெருல ஒரு ஓரமா உட்காந்துகிட்டு தன்னுடைய வாழ்க்கையை நினைச்சு, தனக்கு நீ ஒரு பாதுகாப்பு இல்ல யாருமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல கூட அவங்க ஆறுதலா பாக்குற ஒரே ஒரு விஷயம் அவங்க பொண்ணு கிரேசியா தான். அவ வந்து அப்படியே வந்து சமாதானப்படுத்துற, அம்மா அழாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. உன்னை விட்டுற மாட்டோமா, நான் விட்டுறவே மாட்டேன் உன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப அப்படியே கட் பண்ணா மெச்சலின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க ஏன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய இந்த ஸ்டெப் ஃபாதர் இருக்கார் இல்லையா, அவர் ஃப்ரெண்டோடைய ஒரு இடம். இந்த இடத்துல பாப்புலேஷன் ரொம்ப கம்மி, கிட்டத்தட்ட ஒரு போர்ட் ஏரியா மாதிரி. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி, இந்த அனாதைகள் சாப்பாடு இல்லாதவங்களுக்கு இருக்கக்கூடிய தங்கறதுக்கு இடம், சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு இடம் மாதிரி. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் வந்து தஞ்சம் புகுந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அங்க, சாப்பாடும் வந்து சரி கிடையாது. இருந்தாலும் என்ன பண்றது, அவங்களுக்குன்னு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம், பாதுகாப்பான இடம் இதுதான். அப்படி கொஞ்ச நாள் போகுது. அப்பதான் நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க, எத்தனை நாளைக்கு நம்ம இதுக்கப்புறம் ஓடிட்டே இருக்க போறோம், அதனால என்னோட அடையாளத்தை நான் மாத்திக்க போறேன், புது அடையாளத்தோட ஒரு வாழ்க்கையை உருவாக்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க முடியெல்லாம் கட் பண்ணிட்டாங்க. அவங்க பர்த் சர்டிபிகேட் தொலைஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு புது பேர்ல வந்து பர்த் சர்டிபிகேட்டை வாங்குறாங்க, ஷெரின் அப்படின்ற ஒரு நேம்ல. அவங்க அடையாளத்தையே மாத்திக்கிறாங்க. இப்படி தன்னுடைய சைக்கோ ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து தப்பிக்கணும், தன்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை ரொம்ப நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு ஒரு நாள் இவங்களுக்கு ஒரு பார்சல் வருது. ஒரு நிமிஷம் பயந்தே போயிடறாங்க அந்த பார்சலை பார்த்துட்டு. ஆனா அந்த பார்சலை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது அது அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வந்தது கிடையாது, அவங்க சொந்த அப்பா கிட்ட இருந்து வந்த ஒரு பார்சல். அதுல ஒரு லெட்டர் இருக்கு, அதுல என்ன போட்டிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, துபார் செல்லோ, நீ போனதுக்கு அப்புறம் ஒரு மூணு பேர் வந்தானுங்க, என்ன பயங்கரமா மிரட்டினானுங்க, நான் உனக்கு எந்த உதவி பண்ணாலும் உன்னை நான் பாத்துக்கிட்டாலும் என்ன கொன்றுவானுங்களாமா, உன்னையும் கொன்றுவானுங்களாமா. அந்த இடத்துல தான் எனக்கு தோணுச்சு, இவனுங்க யாரா என் பொண்ணு தொடுறதுக்கு கொள்றதுக்குன்னு சொல்லிட்டு, யாரும் இல்ல நினைச்சுக்கிட்டானுங்களா, நான் இருக்கேன் உனக்கு, அப்பாக்கு இங்க நிறைய பிரச்சனை இருக்கு, என் உயிருக்கு இங்க உத்தரவாதம் இல்ல, அதனால தான் நீங்க நான் உனக்கு அப்படி பேசி அனுப்புனேன். அந்த பார்சலை கொஞ்சம் திறந்து பாருமா அப்படின்னு போட்டுருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா கட்டுக்கட்டா பணம் இருக்கு. இதை பார்த்தோன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம், இங்க பாரு உனக்கு நான் அப்பா இருக்கேன், உனக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு நீ ஒரு சின்ன ஒரு லெட்டர் போடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டோன்னு அவ்வளவுதான், ஒரே சந்தோஷம். கஷ்டத்துல இருந்த உங்க வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாறத்துக்கான ஒரு சான்ஸ் கிடைக்குது, அவ்வளவுதான். ஒரு பெரிய வீடு ஒன்று வாங்குறாங்க, பொண்ணு சின்ன பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, அவ பாட்டு பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கா. அம்மா வந்து கேக்குறாங்க, என்னமா இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பிடிச்சிருக்கு, நல்லா தான் இருக்கு, ஆனா இங்க இருந்தும் ஓடாம இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு கியூட்டா சொல்றா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் சூப்பரா செட் பண்ணிட்டு இருக்காங்க, உள்ள நிறைய வந்து செக்யூரிட்டி டிவைஸ் எல்லாம் செட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆகுது. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கண்ணில் மாட்டிடவே கூடாது, மாட்டினா எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவன் ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகள் கூட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு வழியா இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா செட்டில் ஆக ஆரம்பிக்கிறாங்க. எந்த ஒரு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கொண்டு போயிட்டு ஒரு பிளேஸ் குள்ள வந்து அந்த பொண்ணு சேர்த்து விடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க யாராச்சும் கான்டாக்ட் பண்ணனாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் வெளியில போகணும்னாலும் சரி, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து தள்ளி வந்து ஒரு டெலிஃபோன்
பூத்தில் தான் கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணலாம், வீக்லி ஒன்ஸ் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது பொண்ணு கேட்குறான், ஏமா இவ்வளோ தூரம் தள்ளி வந்து ஒரு ஃபோன் கால் பண்ணுறதுக்கு வரணும், நம்ம வீட்டுக்கிட்ட தான் ஃபோன் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக கேட்டுட்டுருக்கா. அம்மா நான் ஒன்று சொன்னால் தப்பா எடுத்துக்க மாட்டேன், எனக்கு அப்பா கிட்ட பேசணும் போல இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை கேட்க அவ்வளோதான் திரும்பி கண்ணாபின்னான்னு திட்டிடுறாங்க. பாவம் அந்த குழந்தைக்கு எதுவுமே தெரியாது, ஆனால் இவங்களுக்கு தெரியும் இல்லையா கண்ணாபின்னான் திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிஃபோன் பூத்துக்கு தான் வந்திருக்காங்க. யாருக்கு ஃபோன் பண்ண வந்திருக்காங்கன்னா ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் சொல்லலாம், அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ பேசும்போது தான் இந்த மாதிரி பொண்ணு கேட்குற அப்படின்னு போது, இங்கே பாரு நான் சொல்கிறத ஒழுங்காக கேளு, உன் ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான பணபலம் இருக்குது, அவன் கையில் சட்டமே இருக்குது, அவன் நினச்சானா என்ன வேணாலும் பண்ணலாம், அவன் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு முன்னாடி நீ வந்து இந்த மாதிரி பெருசாக்காத இந்த ஒரு விஷயத்த, ஒரு வேளை வந்து பொண்ணை பேசவே மேபி அவன் கொஞ்சம் காம் டவுன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. இது எல்லாருமே கொடுக்குற ஒரு ஐடியா தான், இப்படி தான் இருக்கும் குடும்பம்னா பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன விஷயங்களை விட்டு போனால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்றது எல்லாமே கொடுக்குறது தான். ஆனால் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லை அதெல்லாம் வேலைக்காகாத அவன் ஒரு பயங்கரமான சைக்கோன்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் வந்து பொண்ணை பார்க்குறாங்க. அவள் சோகமாக உட்காந்துட்டு இருக்கா, சரி ஓகே இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை பேச வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோன் ஒரு சின்ன தப்பு பண்ணுறாங்க. ஃபோன் போட்டு கொடுக்குறாங்க, ஆனால் பொண்ணை வந்து ஓரளவுக்கு நல்லாவே ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அவள் ஃபோன் பண்ணி, அப்பா நான் ரொம்ப ஜாலியாக இருக்கேன்ப்பா, அம்மா கூட வெக்கேஷனில் ஜாலியாக போயிட்டு இருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. அப்போ வந்து அவர் ஒரு உஷாராக கேள்வி கேட்குறாரு, எங்கெங்கெல்லாம் போனீங்க கொஞ்சம் சொல்லுங்க செல்லும் அப்படின்னும் போது அவள் டக்குன்னு வாயெடுக்கிறா பாருங்க, சிக்காகோ போகணும் அங்கே போகணும் இங்கே போகணும் சொல்கிறா பாருங்க, டக்குன்னு ஃபோன் அப்படிங்கிறாங்க பாரு, எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது பொண்ணுகிட்ட பேசுதான் மட்டும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணாங்கன்னா எடுத்து காதில் வச்சுறாங்க பொண்ணு காதில். கண்ணா பின்னான் திட்டுறாரு, அசிங்க அசிங்கமாக திட்டுறாரு. இதை வந்து பொண்ணு கேட்டுறா, அதை கேட்டுட்டு ஒரு மாதிரி சோகமாயிரா, இப்போ உனக்கு அப்பாவை பற்றி புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் மாறவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவன் ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சீன் இங்கே கட்டாக அப்படியே ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம மிச்சம் தான் காட்டுறாங்க. அவன் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு போலீஸ் எல்லாம் எப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்கான் பாருங்க, எப்படி உனக்கு இந்த தைரியம் வந்ததுன்னா முதல் விஷயம் பணம், அடுத்து யாருன்னு பார்த்தா இங்கே ஒருத்தனை காட்டுறாங்க, யார் இந்த மிச்சுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குது, இவன் மூஞ்சி எங்கேயோ பார்த்த மாதிரி இல்லை அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்போது தான் நமக்கு தூக்கி வாரி போடக்கூடிய அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இந்த படத்தில் இருக்கு. இது ஒரு ட்விஸ்டட் படம் கிடையாது, ஆனால் இது ஒரு சின்ன ட்விஸ்ட் தான். இவன் யாருன்னு தெரியுதா, முதல் சீனில் ஜென்டில்மேன் ஜென்டில்மேன் நான் சொன்னேன் தெரியுமா, அந்த ஜென்டில்மேன் தான் இவன். இப்போ தான் புரிய வருது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மிச்சம் இவனும் சேர்ந்து தான் பிளான் பண்ணி நம்ம ஹீரோனே மயக்கிருக்கான் இந்த மிச்சு. இப்போ அவன் கேட்குறான், மச்சான் நீயும் நானும் சேர்ந்துக்கிட்டு பல பொண்ணுங்களை மயக்கி பல விஷயங்களை நம்ம பார்த்துட்டோம், இந்த ஒரு பொண்ணை மட்டும் என் கல்யாணம் பண்ணணும் நீ யோசிச்ச அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் எனக்கு தெரியல, அவன் என் கூட இருக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், அதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது, அவன் என் கால் கீழே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இவன். புரியுதா அவங்களுக்கு, இவங்க ரெண்டு பேர் தான் பிளான் பண்ணி இந்த மிச்சு பிளான் பண்ணி தான் நம்ம ஹீரோயினே வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா மயக்கிருக்கான் ஏமாத்திருக்கான். சரி அதெல்லாம் விடு, அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, அந்த ஃபோன் பூத் இருக்கிற இடம், அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆட்கள் இருக்காங்க, அச்சு தூக்கிட்டுமான்னு போது, ஆமாம் கிழிச்ச சியாட்டலில், அதெல்லாம் உன் ஆளெல்லாம் நம்ம போகிறது கிடையாது, நீ இந்த தடவை களத்தில் இருங்க புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினும் குழந்தையும் பிடிக்க இவனை அனுப்ப. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துருக்காங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாய் வந்திருக்காப்பில் ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டுக்கு தான் போனாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு இங்கே வந்தாங்களா, இவர் வந்திருக்காரு இவங்களை பார்க்கறதுக்காக, எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம மிச்சோடைய ஆள் இறங்கிட்டான், அவன் நல்லாவே வேவ் பார்த்துட்ருக்கான், இது எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கான். பக்கத்துலேயே இந்த பொண்ணு சின்ன பொண்ணு கிரேசியாக இருக்காலே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்கா, இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது தான் காட்டுறாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே ஓடிட்டு இருக்க போகிறேன், எனக்கு உனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜாய் வந்து மனசு விட்டு பேச இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம் தான் படுறாங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் ஒரு துணை இருக்கிறதுக்கு. ஆனால் இருந்தாலும் வந்து இப்போ இவங்க ஓட்டத்தில் வந்து இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. பாருங்கள் திரும்பி பார்த்தா பொண்ணை காணும், அவ்வளோதான் பயந்தே போயிடுறாங்க, இப்படி ஓடுறாங்க அப்படி ஓடுறாங்க, கடைசியில் ஒரு இடத்துல பார்த்தா தனியாக அந்த பொண்ணு விளையாடிட்டு இருக்காங்க, இப்படிலாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை அங்கேருந்து கூட்டு போகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல திரும்பி அப்படியே பார்க்குறாங்க, யாரு நம்ம வில்லனுடைய ஆள், அதாவது மிச்சுடைய ஆள். இப்போ அப்படியே கட் பண்ணால் வீட்டில் தான் காட்டுறாங்க, ஒரு வழக்கமான ஒரு நைட்டு, பொண்ணை படுக்க வச்சாச்சு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும்போது திடீர்னு முழிப்பு வருது, பார்த்தா முன்னாடி மிச்சு இருக்கான், துடிச்சு பிடிச்சி எழுந்துக்கிறாங்க, பார்த்தா அது வந்து ஒரு கனவு, கனவுல கூட வந்து பயமுத்துற அளவுக்கு அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் மிச்சம் நினச்சி அந்த சைக்கோவை நினச்சி எப்படிலாம் அவங்க பயந்துட்டு இருந்தா இந்த மாதிரி கனவு வரும். சரி பயந்துடுறாங்க, சரி பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பாத்ரூம் போகும்போது ஒரு விஷயத்தை அவங்க நோட்டீஸ் பண்ணுறாங்க, இல்லையே ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு உள்ளுணர்வு, ஏதோ ஒன்று நம்மளை சுற்றி தப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இப்போ வந்தால் வீட்டுக்குள்ளே இறங்கிட்டான் அந்த மிச்சு, அவ்வளோதான் இந்த இடமும் வந்து இந்த மிச்சுக்கு தெரிஞ்சு போச்சு, சம்மட்டி அடிக்கிறான் போட்டு, எவ்வளோ தைரியம் வந்ததுன்னா இப்படியெல்லாம் நீ யோசிப்ப, அவ்வளோ திமரா உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சம்மடி அடிச்சுட்டு இருக்கா. அவங்களும் போராடிட்டு இருக்காங்க, இதை வந்து கிரேசியாக வேற பார்த்துட்டா, பார்த்துட்டு அப்பா விடுங்கப்பா விடுங்கப்பான்னு சொல்லிட்டு அவன் முடிய பிடிச்சிலாம் இழுக்க பொண்ணுன்னு கூட பார்க்காம பிடிச்சி தள்ளி விட்டுறான். அந்த ஒரு தருணத்தில் தான் நம்ம ஹீரோனுக்கு சமக்கம் வருது. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வாட்ச் ஒன்று வச்சிருக்காங்க, அது ஸ்பெஷல் வாட்ச், அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா
இந்த பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க, அதை தூக்கி அவன் கண்ணுலேயே அடிக்க அவன் கீழே விழுந்து புரண்டுட்டு இருக்க டக்குன்னு குழந்தைய தூக்குறாங்க. வெளியில போயிட்டு என்னமோ பண்றாங்க, ஒரு பட்டன் அமுக்குறாங்க, கயிறை இழுத்து விடுறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயின் இந்த மலம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருந்திருக்காங்க போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி அவனை லாக் பண்ணிட்டு கார்ல குழந்தைய தூக்கி போட்டுக்கிட்டு செம்ம வேகமா போயிட்டு இருக்காங்க வண்டி எடுத்துக்கிட்டு. சந்து சந்தா சுத்துறாங்க. ஆல்ரெடி இவங்களுக்கான ஒரு ஹிடன் ஸ்பாட் போல இருக்குது. இந்த இடத்துல வந்து வண்டியை நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு டக்கு டக்குன்னு பொண்ணுக்கு ட்ரெஸ் கொடுத்து இதா இதை போடு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை பயந்து போயிருக்கான். அந்த சமயத்துல யாரோ ஒருத்த வந்து கதவு தட்டுறான். யாருன்னு பார்த்தா டே நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. வேற யாருமே கிடையாது, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாலும் அந்த ஜென்டில்மேன் தான். பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கும் புரிஞ்சு போயிடுது, என்ன செல்லவன் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்க பார்க்குறான் பாருங்க. அவ்வளோதான், தட்டி விட்டு நம்ம ஹீரோயின் செம்ம வேகமாக வண்டி ஓட்டிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த இடத்துல ஒரு வேற லெவலுக்கான சேஸ் இருக்கு. நம்ம ஹீரோயின் வண்டி ரொம்ப சின்ன வண்டி, ஆனால் பின்னாடி அவன் பெரிய வண்டியில் துரத்துறான். குழந்தை இருக்குன்னு கூட பார்க்காம வண்டியெல்லாம் இடிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் வந்து செம்மையாக சேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சின்ன ரயில்வே கேட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் கார் போகும். ஆனால் அவனுடைய கார் போகாது. இதை பிளான் பண்ணி கரெக்டாக இவங்க கார் உள்ளே பூந்து போக அவன் வந்து ஒரே அடிக்கிறான். அவ்வளோதான், காலி அவர் மூஞ்சி முகரெல்லாம் உடஞ்சி போல போலன்னு ரத்தம் ஊற்றிட்டு இருக்க இங்கே நம்ம ஹீரோனை காட்டுறாங்க. அப்படியே ரோட் ரோடாக சுற்றிக்கிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு மறைவான இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கார்கள்லாம் நிற்கிது. என்னன்னா இப்படி ஒரு சினாரியோ நடந்தால் இவங்க எப்படி தப்பிப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஹீரோயின் முன்னாடியே யோசிச்சு வச்சிருக்காங்க. அவங்க கையில் மட்டும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒரு காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. இந்த பொண்ணுக்கும் ஒரு விக்கை மாட்டி விடுறாங்க, இவங்களும் ஒரு விக்கை மாட்டிக்கிட்டு இதுக்கப்புறம் என் பேர் ஷெரீனும் கிடையாது, உன் பேர் எலிசபெத்தும் கிடையாது, வேற வேற பேர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு வேற ஒரு ஊரை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடறாங்க. பாவம் நம்ம ஹீரோயின். இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கிரேசியாக்கு பிடிக்கவே பிடிக்காது. அம்மா எனக்கு பசிக்குதுமா, எங்கம்மா போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊரில் வந்து ஒரு ஹோட்டலில் நிறுத்துறாங்க. அங்கே கிரேசியா சாப்பிட்டு இருக்கா. அப்போ இவங்க மைண்டில் ஓடிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு விஷயம் தான், என்னன்னா என்ன நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், நான் என்ன தப்பு பண்ணேன், இப்படி என் வாழ்க்கைக்காக ஓடிட்டு இருக்கேன், இதுக்கு ஒரு முடிவே இல்லையா, இது யாருமே கேட்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் அப்படியே அழுதுகிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அப்போ அந்த ரெஸ்டாரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லாயர் இருக்கிறத வந்து அவங்க பார்க்குறாங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு லாயர், அவர் கிட்ட கூட நெருங்க விட மாட்டாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அழுதுகிட்டே ஓகே இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்குள்ளேயே நேராக போயிட்டு தயவு செஞ்சு இந்த பணத்தை வச்சுக்கோங்க, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சுறாங்க. ஃபர்ஸ்ட் அங்கே இருக்க அசிஸ்டன்ஸ்லாம் வந்து அவங்கள விட மாட்டாங்க. ஆனால் அவர் வந்திருக்காருல அந்த வக்கீல், விடுங்க விடுங்க அவங்கள விடுங்க, என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டமா, முன்னாடியே உன்னுடைய கணவன் இந்த மாதிரி அடித்து துன்புறுத்தும் போது அதுக்கான ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நீ அப்போவே வந்து கேஸ் போட்டிருக்கணும், இந்த மாதிரி ஓடி ஒளிஞ்சிருக்கக்கூடாது. ஏன்னா அந்த கேஸ் இந்த நியாயம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்களை பொறுத்தது மட்டும்தான். அவன் வேற ஒரு பயங்கரமான பணம் பலம் இருக்கிறவன் சொல்றல, அவனால எது வேணாலும் பண்ண முடியும், ஈஸியா நீதியை விலைக்கு வாங்கிட முடியும். உன் மேலேயே வந்து நீ ஒரு ட்ரக் அடிக்டன்னு சொல்லிட்டு ஒரு பழைய போட்டான் அப்படின்னா உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, குழந்தைய அவங்க கிட்ட கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். உனக்கு சான்ஸ் கிடைச்சப்பவே உனக்கான ஆதாரங்கள் எல்லாம் நீ திரட்டி இருக்கணும், நீ பெரிய தப்பு பண்ணிட்டு அவ்வளவுதான், உனக்கு முடிஞ்சு போச்சு, லீகலா போனோம் அப்படின்னா உன் பக்கம் தான் வந்து இந்த கேஸ் வந்து விழுந்துடும், வேலைக்காகாது கிளம்புமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவர் சொன்னது வந்து அல்டிமேட்டாக கரெக்ட் இல்லையா, கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டோம்னா இந்த பணம் ஆதாரங்களை வச்சு தான் எல்லாமே இல்லையா, ஈஸியாக பணத்தை கொடுத்து அந்த ஆதாரங்களை வாங்கிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அழுதுகிட்டே போகிறாங்க, காரை ஓட்டிட்டு போகிறாங்க. அப்போ பார்க்குறாங்க பக்கத்தில் பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்படியே தலையை தடவிங்க பாரு, என்ன ஆனாலும் அம்மா உன்னை விட்டுற மாட்டேன், உன் லைஃப்பில் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் நான் பார்த்துப்பேன், அம்மா இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் ஓகே, இதுக்கப்புறம் ஓடி ஒழியக்கூடாது, எதிர்த்து அடிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. முதல் விஷயமா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு ஜின்னியை வந்து கூப்பிடுறாங்க. ஏன்னா இவங்க எப்போ வேணாலும் அவங்ககிட்ட மாட்டிக்கலாம், அவன் வந்து சுற்றி சுற்றி ஆளை போட்டு வச்சிருக்கான். அந்த சமயத்தில் வந்து கூட பொண்ணை மாட்டிக்கிட்டான் அப்படின்னா பொண்ணை அவன் தூக்கிட்டு போயிடுவான். ஸோ முதல்ல பொண்ணை பாதுகாக்கணும், அதுக்காக ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இவ்வளோ பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்ட்டு கொஞ்சம் பணம் கொடுத்து, அவங்களுக்கும் குழந்தைலாம் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க இந்த குழந்தைய நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ அப்படியே வந்து கிரேசியா கிட்ட வந்து இங்கே பாருமா, அம்மா எங்கே போனாலும் என்ன ஆனாலும் உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவேன், சரியா சமத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல குழந்தைய சேஃப் பண்ணுறாங்க. இப்போ அடுத்த விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தற்காப்பு. முதல்ல இன்னொருத்தவங்க வந்து நமக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறது முதல்ல தப்பு, நம்ம நமக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கணும், அதுக்கு தேவைப்படுறது தற்காப்பு கலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரைனரை போய் மீட் பண்ணுறாங்க. பயங்கரமான ஒரு ட்ரைனிங், வேற லெவலுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க, பல வித்தைகளை கற்றுக்கிறாங்க. அந்த ட்ரைனர் சும்மா வேற லெவலுக்கு ட்ரை பண்ணுறாரு, உடல் உறுதியை மட்டும் அவர் உங்களுக்கு தரல, மன தைரியத்தையும் தராரு. இப்போ கட் பண்ணால் அவங்க அப்பாவை தான் ஹீரோயின் மீட் பண்ணுறாங்க, அவங்க அப்பா சொல்லி தான் இந்த ட்ரைனர்கிட்டே அவங்க போயிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்போ என்ன உதவி கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்ன மாதிரி உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு லேடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்னொரு ஒரு பொண்ணு அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஒரு மாதிரி பார்க்குறாரு, பரவாயில்ல பொண்ணு பூந்து விளாட்ற போலகுது, நான் அரேஞ்ச் பண்ணி தரமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் மாதிரி லுக்கில் இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு ஆளை வந்து செட் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும், அவங்கள ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, தன்னுடைய ஹஸ்பண்டுடைய ஆள் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கடைக்குள்ளே போகிறாங்க. அந்த இடத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போகிறது நம்ம ஹீரோயின் கிடையாது, அவங்க செட் பண்ண அந்த ஆள். இந்த மிச்சுடைய ஆட்களும் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியாமல் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக இப்போ வேறு ட்ரெஸ்ஸில் நம்ம ஹீரோயின் வெளியில் வராங்க. ஏன்னா இன்றைக்கி ஒரு பயங்கரமான பிளானை போட்டிருக்காங்க. எங்கே போகிறாங்க தெரியுமா, நேர
யாரா? இவ்வளோ நாளாக தன்னுடைய சைக்கோ ஹஸ்பண்டை நினச்சி அவனை விட்டு தள்ளி தள்ளி ஓடிட்டு இருந்தாங்களே, ஆனால் இப்போ அவங்க அவனை விட்டு தள்ளி ஓட போகிறது கிடையாது, அவனை நோக்கி தான் ஓட போகிறாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்டுடைய வீட்டுக்குள்ளேயே இறங்குறாங்க, களத்தில் இறங்குறாங்க. டிரெக்டாக ஒரு ஏஜென்ட் கணக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் வந்து நல்லா வேற ஒரு பொண்ணு கூட என்ஜாய் பண்ணிட்டு படுத்துட்ருக்கான். அது அப்படியே அவங்க மேலே இருந்து பார்த்துட்டு இருக்க, திடீர்னு இந்த சைக்கோக்கு எங்கேருந்து அந்த ஃபீல் வந்ததுன்னு தெரியல. அவன் முடிச்சுக்கிறான், இல்லையே ஏதோ ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். இப்படி தர்றான் அப்படி தர்றான், அட்டோப்பாவி இவன்னா இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படத்தை பார்த்துட்டே இருக்கும்போது சடனாக திரும்பி மேலே பார்ப்பானா ஹீரோயின் இருக்கிற இடத்த. ஆனால் ஹீரோயின் மறைஞ்சிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் சுற்றிக்கிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவன் படுக்க போயிடறான். இப்போ ஹீரோயின் காத்துட்ருக்காங்க கரெக்டான டைமுக்கு. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த பொண்ணை வந்து கிளம்பி போயிட்டா. இவன் வந்து தன்னுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணி இவன் பண்ண போகிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் நேராக போக போகிறேன், என்னுடைய பொண்ணை நான் என் கஸ்டடியில் இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் அவ்வளோ தான் அவளை வச்சு செய்ய போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்கானோ அதெல்லாம் அவன் சொல்லிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிச்சன்லேருந்து காஃபி போட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் வந்து கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் போயிடறான். இங்கே நம்ம ஹீரோயின் களத்தில் இறங்குறாங்க, வீட்டுக்குள்ளே இறங்கியாச்சு, ஒரு கையில் ஒரு பேக்கோடு வந்திருக்காங்க. வந்தவங்க வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவன் காஃபி மிஷினை ஆன் பண்ணியே விட்டு போயிட்டான். அதை ஆஃப் பண்ணுறாங்க. அதை ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு திரும்பினா வந்துட்டான் வெளில. மறுபடியும் வெளில போனவன் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, போயிட்டு அமைதியாக ஒழிஞ்சிக்கிறாங்க. பேக் வேறு அந்த இடத்துல இருக்குது, ஐயோ பார்த்துடக்கூடாது பார்த்துடக்கூடாதுன்னு இருக்கும்போது இவன் வந்து பார்க்குறான், நான் காஃபி மிஷின் ஆனில் தானே வச்சுட்டு போனேன், அதுக்காக தானே வந்தேன், ஆனால் இது என்ன ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேலை ஞாபகத்தில் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டை விட்டு கம்ப்ளீட்டாக போக. இங்கே நம்ம ஹீரோயின் வந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவங்க வந்ததே எதுக்கு தெரியுமா? இவனை வசமாக மாட்டி விடுறதுக்கான இவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்களை சேர்க்கறதுக்காக தான். ஸோ வந்திருக்காங்க, வந்த உடனே ஃபோனை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. ஏன்னா இந்த டெஸ்கில் கத்தி இருக்கும், அதுக்கப்புறம் அவனுடைய கன் இருக்கும், இது எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு எங்கெங்கே இருக்கும்ன்றது நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் எடுக்கிறாங்க அந்த இடத்துலேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரங்களை இவங்க இவனுக்கு எழுதின லெட்டரு, அவன் எழுதின லெட்டரு, அந்த மாதிரி அவன் மிரட்டினது, இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே டெஸ்கில் வைக்கிறாங்க. பயங்கரமான ஒரு செட்டப்போடு தான் வந்திருக்காங்க. பாருங்க எப்படிலாம் ஸ்கேன் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செல்ஃபோன்லேருந்து கூட சிக்னல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜாமரை வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க, பொண்ணு எப்படி இருக்கா தூங்கிட்டாளா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை கேட்குறாங்க. கேட்டுட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாமரை ஆன் பண்ணுறாங்க. ஜாமரை ஆன் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா காலில் பூட்ஸ் போடுறாங்க, அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரியான ஹெவியான மெட்டல் இருக்கக்கூடிய மோதிரங்கள்லாம் போடுறாங்க. போட்டு கையில் இப்படி ஸ்ட்ராப்பெல்லாம் கட்டிக்கிட்டு எப்படி மாசாக நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. மகனா வாடா இன்னைக்கு இருக்கடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா வெறி ஏறி போய் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் நினச்ச மாதிரியே அன்னைக்கு ராத்திரி அவன் வரான். உள்ள வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வந்து அவனுடைய வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ பவர் கட் ஆகுது பாருங்க. அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு குரல் வருது, என்னடா பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பயந்தே போறான். ஆனால் அதுக்கப்புறம் சிரிக்கிறான், நினைச்சேன் காலையில ஏதோ ஒன்று தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு காலையில இறங்கிட்ட போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இவனுடைய கன் எடுக்க பார்க்குறான். கண்ணெல்லாம் அங்கே இருக்காது, அந்த கன்னு மட்டும் இல்லை, ஒரு வெப்பனம் ஒன்று கிடைக்காது, எல்லாத்தையும் எடுத்து பதுக்கியாச்சு அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒன்னே வந்து போலீஸ் கால் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறான், ஃபோனும் போகாது. அதுக்கான விஷயங்களும் நான் செட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நேருக்கு நேர் வந்து நிற்கிறாங்க. உனக்கு என்னதான் வேணும், எதுக்கு இந்த தமாசு வேலைலாம் பார்த்துட்டு இருக்க, பாரு உன்னை அடிக்கிற மூணுலாம் எனக்கு இல்லை, ஒழுங்கு மரியாதை போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் சைலண்ட்டு. பொக்குன்னு ஒன்று வைக்கிறாங்க பாருங்க வாயிலே, சும்மா கிரிகிரன் ஆகிட்டு உனக்கு, உன்கிட்டலாம் பேசிட்டு இருக்க கூடாதுடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வராமல் பாருங்க. ஒரு அடி நம்ம ஹீரோயின் மேலே விடல, போட்டு பங்கு பங்குன்னு மூஞ்சிலே வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க எப்படிலாம் மிஸ் ஆகி ஜம்ப்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இவனை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணுறாங்க, இவன் வந்து அவங்களை அடிக்கணும். இப்போ அவனும் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டான். இப்போ நேரம் இறங்கி வந்துட்டே இருக்கும்போது இப்போ பேசுகிறாங்க, டேய் உன்னால என் பொண்ணை என்கிட்ட இருந்தெல்லாம் பிரிக்கவே முடியாதுடா, நீ என்ன பண்ணாலும், ஆனால் நான் எதுக்கு இங்கே வந்தேன் தெரியுமா, உங்ககிட்ட வாங்கினதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான், செல்ஃப் டிஃபென்ஸ். மாக்கண்ண செல்ஃப் டிஃபென்ஸில் உன்னை போட்டு தள்ளன்னு வச்சுக்கோங்க, நீ விளையாடிட்டு இருக்கிய சட்டத்தை வச்சு அதால் கூட எனக்கு கேள்வி கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு ஃபைட் இருக்கு பாருங்க. மாறி மாறி அடிச்சுப்பாங்க. முதல்ல நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஃபீமேல், அடிலாம் வாங்கிட்டு கிடந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க அப்படி கிடையாது, இப்போ ஒரு சிங்க பெண்ணாக இருக்காங்க, போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. ஒரு கட்டத்தில் அவனால் முடியவே இல்லை, அடிச்சு பெண்டை நிமித்துட்டு அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று பெருசாக எடுத்து தலையில் போட்டு சாகடிக்கலான்ட்டு கிட்ட போகிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோனால பண்ண முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே தூக்கி அதை ஓரமாக போட்டு நான் உன்னை கொலை பண்ண மாட்டேன்டா, ஏன்னா நான் ஒரு கொலகாரி கிடையாது அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வந்த வேலையை பார்க்காம அந்த ஜாமரை ஆஃப் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு பயமாக அப்படியே அழுதுகிட்டே இருக்கும்போது சடனாக பின்னாடி ஏஞ்சி போனான், ஒரே அடி அடிச்சிடறான். அவ்வளோ தான் நம்ம ஹீரோன் கீழே வந்துடுறாங்க. ஃபோன் எடுத்து உன் ஃப்ரெண்டு இதுக்கப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உனக்கு கொன்னுறண்டி, நீ இருந்தால் தானே இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கான்சியஸ் அவங்களுக்கு போயிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க இறந்தே போயிடுவாங்க போல இருக்கு. அப்போ ஒரு சில விஷயங்களை நினச்சி பார்க்குறாங்க, இவனை நம்பி இவன் ஒரு பாதுகாப்பாக இருப்பான், ஒரு காதலை கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை இவங்ககிட்ட ஒப்படைச்சாங்க. ஆனால் இவன் என்னென்னலாம் பண்ணான், நம்பிக்கை துரோகம் பண்ணான், போட்டு என்ன மாதிரிலாம் போட்டு தனம் தனம் அடித்து சித்திரவதை பண்ணான், அதெல்லாம் ஞாபகம் வந்து அப்படியே ரைஸ் அப் ஆகிறாங்க பாருங்கள் நம்ம ஹீரோயின்.
திரும்பி ஒரே அடி ஒரு ஸ்பியர் ஒன்று போடுறாங்க அவ்வளோதான். மாடியிலேருந்து தூக்கிட்டு வந்து பொத்துன்னு கீழே விழுறான். விழுந்த இடத்துல அவன் ஸ்பாட் அவுட் ஆக இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே அழுதுகிட்டு அந்த இடத்துல இவங்களுக்கான தடயங்கள் சில இருக்கும்ல இவங்க பிளான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஆற்றுல போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு வெளில தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ இவங்க அவனை கொன்னது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ். அதுக்கேற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவன் குடும்பப்படுத்தினது அதுக்கப்புறம் அவனுக்கு இருந்த அஃபேரு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரங்களாக திரட்டி அவங்க உள்ளே வச்சுட்டாங்க. வந்த போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை எதுவுமே பண்ணலை, செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக தான் இவங்க கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ்க்கு அப்புறமா இவங்க நம்ம ஹீரோனை ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வாழ்க்கையை நினச்சி எந்த ஒரு பயமும் கிடையாது. இதுக்கப்புறம் இன்னொருத்தங்க வந்து தான் பாதுகாப்பு கொடுக்கணும்னு கிடையாது, நானே பாதுகாப்பாக என் குழந்தைய நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏர்போர்ட்டில். பொண்ணும் ஓடி வரா, ஓடி வந்து மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாங்கின விஷயங்கள்லாம் அப்படி எடுத்து காமிச்சிட்டு இருக்கா. இப்படி இந்த படமும் முடியுது. ஸோ எப்படி இருந்தது இந்த படம், உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, விறுவிறுப்பாக இருந்ததா? எதுவுமே இருக்காது, பெருசாக வித்தியாசமான கதை பிரம்மாண்டமான கதைலாம் கிடையாது. ஒரு சின்ன ஒன்லைனை எவ்வளோ சுவாரஸ்யமாக கொடுக்க முடியுமோ கொடுத்த ஒரு ஸ்க்ரீன் பிளே அது மட்டும் தான் இந்த படமே. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் யோர் தமிழ் வாய்ஸ் ஓவர் சேனல், நான் உங்கள் யாரோ அஜுன் யாரோ. இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.